கோபங்கள் உண்டாக காரணம் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நமக்கு கோபம் உண்டாகுது, யார் வந்து நம்மளை கோபத்தை உண்டாக்குறாங்க நமக்கு. பெரும்பாலும் வந்து நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா உங்களை சும்மா யாருமே இருக்க விட மாட்டாங்க. அதனால தான் எதையாச்சும் பண்ணி சும்மா இருக்கிறவனை உசுப்பேற்றி கோபப்படுத்த வச்சு எதையாச்சும் அவன் வாயிலேருந்து கிளறலாமா அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அதிலேருந்து எப்படி தப்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். என்ன தான் வந்து ஒருத்தர் நீங்கள் அமைதியாக இருக்க முடிச்சுட்டு அவங்களுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏன் இவன் சும்மாவே இருக்கிறான், இவனை ஏதாச்சும் வாயிலேருந்து கிளறலாம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உண்டாக்கலாம், புதுசாக ஏதாச்சும் சொல்லுவான், அவனை வாயிலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத அதை வச்சு புதுசாக இன்னொரு உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. இங்கே நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. ஸோ பிரச்சனை நிறைந்த உலகத்தில் வந்து நீங்கள் வந்து பிரச்சனைக்கு போகக்கூடாதுன்னா, உங்களை பிரச்சனையை உண்டாக்கிட்டு வர்றவங்க உங்களை உண்டாக்க வர்றவங்கள்கிட்ட நீங்கள் மௌனமாக ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த பிரச்சனையில் கண்டிப்பாக சிக்க மாட்டீங்க, தப்பிச்சிருவீங்க. இதுதான் பெரிய விஷயம். அந்த கோபம் எதுக்காக படுறோம் அப்படிங்கிறதையும் உங்களால் உணர முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாராவது உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் நீங்கள் தான் வேறு வேலை செஞ்சிட்ருப்பீங்க, ஆனால் அவங்கள வந்து செய்ய விடாமல் அந்த வேலையில் வந்து அவங்க நினச்சி வந்த காரியத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்லி உங்கள் மனசை அதிக கோபம் உண்டாக்குற அளவுக்கு தூண்டுவாங்க. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு பேசிட்டீங்கன்னா அவங்க வந்து அதில் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து சிந்திச்சு செயல்பட்டு அதை அப்படியே மௌனமாக இருந்துட்டிங்கன்னா அவங்க தோற்று போயிடுவாங்க. அவங்க நினச்சி வந்த காரியம் அவங்களுக்கு வந்து வெற்றி அடைஞ்சிருக்காது, ஆனால் அவங்க தோற்று போயிடுவாங்க, ஆனால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. அந்த இடத்துல யார் ஜெயிக்கிறாங்கன்னா நீங்கள் தான். அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் அல்ல 5 நிமிஷம் சிந்திச்சு தனிவர்களுக்கு வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கோட அதற்கான விடை வந்து நிச்சயமாக கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்குமே தேர்வு இல்லாமல் கிடையாது, விட சாவி இல்லாத பூட்டும் கிடையாது, பிரச்சனை இல்லாத முடிவும் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நிச்சயமான ஒரு முடிவு என்பது இருக்கும், இல்லாமலாம் அமைய போகிறதில்லை. நன்றி நண்பர்களே.